அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மௌலவியா ஷேக் முஃப்தி தையீப் ஹல்தத் அவர்கள் கௌரவ அதிதியாக இன்றைய இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இப்பொழுது நாங்கள் ஓரிரு வார்த்தைகள் இந்த விழா மண்டபத்திலே வந்து இன்றைய இந்த நிகழ்வுகள் எந்த முறையிலே நடைபெறுகின்றன, அதே போன்று இந்த முல் குரா ஆரம்பித்த பட்ட நோக்கம் என்ன என்ற விடயங்களை ஒரு வார்த்தைகள் இப்பொழுது விழாமோடியிலே வழங்குவதற்காக எமது விழாவின் கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய முஃப்தி அஷேக் தையீப் ஹல்தத் அவர்களை அன்போடு நாம் விழாமோடை கலைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. قال الله سبحانه وتعالى في محكمه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العليم. الله بيبوتي وهل هنرين الحمد لله رب العالمين الله إن عنبو مظلوم إمني بروري ويري ودهم من ميانا சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சலவாத்து சொல்லிக் கொள்கின்றேன். சல்லல்லாஹு அலைஹி வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். குர்ஆனுடைய ஒரு வசனத்தை கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த உலகத்திலே மனித குலத்துக்கு ஒரு அழகான முன்மாதிரியை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த வாழ்க்கை வழிமுறையிலே வைத்திருக்கின்றான் என்பதை அந்த திருவசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆணித்தரமாக சொல்லியிருக்கின்றான். இந்த அமைப்பில் அந்த ஆயத்திலே சொல்லப்பட்ட கருத்தை முன்வைத்து இன்றைய இந்த சிறப்பான அல்லாஹ்வுக்கு விருப்பமான இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் எனக்கு தந்தான். அதற்கும் நான் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். குர்ஆன் இந்த உலகத்திலே சிறந்த வேதம். அந்த வேதத்தை ஓதுவது, நாவால் அதனை மொழிவது, அதை பற்றி சிந்திப்பது, அதை பற்றி பிறருக்கு கற்பிப்பது, இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் எண்ணில் அடங்காத நன்மைகளை குவித்து தரக்கூடிய நற்காரியங்களாக இருக்கின்றது. இன்றைய இந்த நிகழ்வுக்காக வேண்டி இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோமே, இந்த ஒன்று கூடலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வட்டு சுருக்கமான வார்த்தையை கொண்டு சொல்லியிருக்கின்றார்கள். مجتمع قوم في بيت من بيوت الله يتلون كتاب الله ويتدارسون بينهم إلا نزلت عليهم السكينة وغشيتهم الرحمة وذكرهم الله في من عنده. இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலிலே குர்ஆனை யார் ஓதி அதனை அல்லாஹ்வுடைய அந்த திருவார்த்தையாகிய குர்ஆனை ஓதி பிறருக்கு அதனை சொல்லி கற்பித்துக் கொடுக்கின்றார்களோ, அப்படியான கூட்டத்தில் யார் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்களோ, இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான கூலியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சுருக்கமாக சொன்னார்கள். இல்லா நஸரத் அலைஹிமுஸ் ஸகீனா வகஷ்யத்ஹுமுர் ரஹ்மா. அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானலோகத்தில் இருந்து ஒரு நிம்மதியை அந்த மக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்பதாக இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. வகஷ்யத்ஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய இரக்கமும் அன்பும்
அவர்களுடைய உள்ளத்திலே ஊற்றப்படுகின்றது என்பதையும் அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ஹதீஸில் இறுதியாக சொல்லியிருக்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு. இது அப்படியே இந்த நிகழ்வுல கலந்து கொண்டது. இதில் யார் யார் எல்லாம் பங்கேற்றார்களோ, குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை கற்பிப்பது, குர்ஆனை கற்பிப்பதற்காக வேண்டி உதவி செய்வது, அதற்காக வேண்டி பங்களிப்புகளை முன்வைப்பது, இவை அனைத்தையும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவிடம் அவனுடைய மலக்குமார்கள் இந்த நிகழ்வை அப்படியே சமர்ப்பிக்கின்றார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த அமைப்பில் இந்த குர்ஆன் மதரசா எப்போதும் என்றென்றும் கயாம நாள் வரையும் சிறந்த ஒரு குர்ஆன் மதரசாவாக நடக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தால் துஆ செய்து ஆசீர்வாதம் செலுத்திக் கொள்கின்றேன். சகோதரர்களே, சகோதரிமார்களே, இந்த குர்ஆன் மதரசாவுடைய பேரை முதலாவது நான் சுருக்கமாக சொல்கின்றேன். எந்த பூமியிலே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா வஹியை இறக்கினானோ, நாம் எல்லோரும் தெரிந்தபடியும் மக்கா முக்கர்ரமா புனித காபத்துல்லா அல்லாஹுடைய வீடு, இறை ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய காபத்துல்லா மக்கா, அந்த ஊருக்கு சொல்லக்கூடிய காபத்துல்லா எந்த இடத்திலே இருக்கின்றதோ அந்த இடத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பெயர் தான் உம்முல் குரா, ஊர்களிலே தாயான ஊரு, கிராமங்களிலே தாயான கிராமம் என்று அந்த அரபி வார்த்தையுடைய அர்த்தமாக இருக்கின்றது. மக்கா முக்கர்ரமாவுக்கு சிறப்பு பெயராக சூட்டப்பட்ட ஒரு பேர் தான் உம்முல் குரா. இந்த அமைப்பில் சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அந்த மக்காவுக்கு சூட்டப்பட்ட சிறப்பு பேராகிய உம்முல் குரா, வஹி எந்த பூமியிலே, குர்ஆனுடைய வார்த்தைகள் எந்த ஆலயத்திலே, எந்த பூமியிலே இறக்கி வைக்கப்பட்டதோ அந்த ஊருக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு பெயர் தான் உம்முல் குரா. அப்படியான ஊராக, சிறந்த ஒரு கல்விக்கூடமாக அல்லாஹ் அமைத்து வைக்க வேண்டும் என்று நான் உள்ளத்தால் துஆ செய்து கொள்கின்றேன். எனவே உம்முல் குரா என்று சொல்வதனுடைய அர்த்தம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஒரு சிறப்பு பெயராக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக எந்த இடத்திலே வஹியை அல்லாஹ் இறக்கினானோ, வானலோகத்தில் இருந்து இந்த குர்ஆனை இறக்கினானோ, அந்த இடத்துக்கு செல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்கு பெயராக சூட்டப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் தான் உம்முல் குரா என்று சொல்வது. அப்படியான ஒரு சிறப்பையும் அப்படியான ஒரு அருளையும் இந்த சிறார்களுடைய உள்ளங்களிலே ஊற்றி வைக்க வேண்டும் என்று நான் துஆ செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படியான ஒரு புனித ஆலயத்துக்கு எந்த பெயரை சூட்டி அந்த புனித ஆலயத்திலே இந்த சிறந்த குர்ஆனை இறக்கி வைத்தானோ, அப்படியான நல்ல சிறார்களை அல்லாஹ் இந்த பூமியிலே உருவாக்க வேண்டும் என்பதையும் நான் விரும்புகிறேன், துஆ செய்து கொள்கின்றேன். என்னுடைய உரையிலே ஒரு சில விடயங்களை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதையும் நான் சுருக்கமாக சொல்லிக்கொள்கின்றேன். ஒரு கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு ஆலிமாக இருக்கலாம், உலகத்துடைய சடவாத கற்கையை கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், எவ்வாறாக இருந்தாலும் கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், ஆசிரியையிடம் சில பண்புகள் இருக்க வேண்டும். அதை என்னுடைய இந்த உரையிலே ஒரு முக்கிய விடயமாக எடுத்துக்கொள்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்ததாக சில அறிவிப்பாளர்கள் சொல்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சஹீஹில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். உமர் இப்னு அபி சலமா என்ற சஹாபி இந்த நிகழ்வுக்கு பொறுப்பான ஒரு சஹாபியாக இருக்கின்றார்கள். இந்த சம்பவத்துக்கு அவர்கள் உரித்தானவர்கள். இவர்கள் சொல்கின்றார்கள், நான் ஒரு சிறு குழந்தையாக, வளரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும் போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தோடு ஒட்டி இருந்தேன். ஹதீஸுடைய வார்த்தையிலே ஃபி ஹிஜ்ரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியில் வளர்ந்த ஒரு குழந்தை என்பதாகவும் அந்த சஹாபி உமர் இப்னு அபி சலமா சொல்கின்றார்கள். நானா நபி அவர்களோடு ஒரு சிறு குழந்தையாக வளர்ந்து கொண்டு வரக்கூடிய நேரத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மிகவும் அன்பாகவும் இரக்கமாகவும் ஒழுக்கத்தையும் நல்ல பண்புகளையும் அடிக்கடி எனக்கு கற்றுத்தருவார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூலோகத்துக்கு அனுப்பப்பட்ட ஆசிரியர்களில் வழிகாட்டிகளில் மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். அந்த சிறந்த வழிகாட்டி உமர் இப்னு அபி ஸலமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் வளர்ந்து வரக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் சில ஒழுக்க விடயங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இவர்கள் நபி அவர்களோடு உணவு பாத்திரத்திலே உணவு தட்டிலே ஒன்றாக உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் இந்த சஹாபியுடைய கை உணவு பாத்திரத்திலே ஒரு சிறிய வளரக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்ததனால் உணவு பதார்த்தத்தில் வைத்திருக்க உணவு தட்டிலே வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்திலே வைத்திருக்கக்கூடிய பீங்கானில் வைத்திருக்கக்கூடிய அந்த உணவை உணவு பதார்த்தத்தை இந்த சின்னன் சிறு சஹாபியாகிய உமர் இப்னு அபி ஸலமா அங்கும் இங்கும் தனது கையை போட்டு எடுத்து உண்டு கொண்டிருந்தார்கள். ஒரு சிறுவர் என்பதனால் நபி அவர்கள் அதனை ஏசாமல் திட்டாமல் அழகாக அந்த சஹாபியை வளரக்கூடிய சிறு பிராயமாக இருக்கக்கூடிய உமர் இப்னு அபி ஸலமா அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் நபி அவர்கள், யா உலாம், வளரக்கூடிய சிறுவனே, இந்த சஹாபியுடைய கை உணவு தட்டில் சுத்தி கொண்டிருந்தது. விருப்பமான உணவை தேடி தேடி அவர்கள் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா உலாம், ஏ பையனே, சம்மில்லா, நீங்கள் உண்ணக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய பெயரை சொல்லி உண்ணுங்கள். வக்குல் பியமீனிக் வக்குல் மிம்மா யலீக, வலது கையால் உண்ணுங்கள். உண்ணக்கூடிய நேரத்தில் உங்கள் வலது கையை நீங்கள் உணவை எடுப்பதற்கு பாவியுங்கள், பிரயோகியுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் உண்ணும் போது உங்கள் புறத்தில் இருக்கக்கூடிய உணவை மட்டும் அள்ளி உண்ணுங்கள் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறிய சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு அவர்களை அணுகி இந்த விடயங்களை போதித்த முறையை பார்த்துக் கொள்ள வேண்டும். யா உலாம், ஏ பையனே, ஏ சிறுவனே, அரபிகளுடைய ஒரு பழக்கம், குழந்தையே யா உலாம், ஏ மகனே என்று அன்பாக அழைப்பார்கள். இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா உலாம், ஏ மகனே, ஏ பையனே என்று அழைத்து அல்லாஹுடைய பெயரை சொல்லி நீங்கள் சாப்பிடுங்கள். உண்ணும்போது வலது கரத்தால் உணவை அள்ளி உண்ணுங்கள். உண்ணக்கூடிய அந்த பாத்திரத்திலே நீங்கள் உங்கள் புறத்தில் இருக்கக்கூடிய உணவை அள்ளி உண்ணுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கங்களை கற்பித்துக் கொடுத்தார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய குழந்தையாக ஒரு 10 வயது 9 வயது குழந்தையாக இருக்கும் போது நபி அவர்களோடு ஒட்டகத்திலே ஒரு பிரயாணத்திலே பின்பக்கமாக ஒட்டகத்தின் பின்பக்கத்திலே நபியோடு பின்புறமாக உட்கார்ந்து கொண்டு பிரயாணித்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வளரக்கூடிய ஒரு குழந்தையாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்ததனால் இவர்களை முன்னோக்கி சில விடயங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் அழகான முன்மாதிரியான சில விடயங்களாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலாம், யா உலாம், ஏ என்னுடைய மகனே, ஏ சிறுவனே, இன்னி அல்லிமுக கலிமாத்தின், நான் உங்களுக்கு சில விடயங்களை கற்றுத்தருகின்றேன். இதை உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு லட்சியமாக ஒரு குறிக்கோளாக நீங்கள் இதை எப்போதும்
நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு சிறு பையனாக இருக்கும் போதும் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதிலே நபி அவர்கள் முதலாவது கற்பிக்கும் வார்த்தையாக எதை கற்றுக் கொடுத்தார்கள்? இஹ்ஃபதுல்லாஹ், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து அவன் சொல்லும் விடயங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளரக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். யா குலாம் உஅல்லிமுக கலிமாத்தின், ஏ வளரும் சிறுவனே, எனது மகனே, நான் சில விடயங்களை கற்றுத்தருகின்றேன், இதை நீ உன்னுடைய வாழ்க்கையில போதும் லட்சியமாக நீ பாதுகாத்துக் கொள் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். அல்லாஹுவையும் அல்லாஹ் சொன்ன விடயங்களையும் உன் வாழ்க்கையிலே எப்போது நீ கடைபிடித்து பாதுகாப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீ அல்லாஹுவை உன் விடயங்களிலே அல்லாஹுவை பயந்து பாதுகாத்து வாழ்ந்தால் அல்லாஹ் உன்னோடு எப்போதும் உன் முன்னிலையில் இருப்பான் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். நீ ஏதாவது கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹுவிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்று சொல்லி கொடுக்கின்றார்கள். ஏதாவது ஒரு உதவியை கேட்பதாக இருந்தாலும் உன் பெற்றோர்களிடமோ, உன் உறவினர்களிடமோ, நீ அறிந்தவர்களிடமோ ஏதாவது ஒரு உதவி உனக்கு தேவைப்பட்டால் நீ அதை அல்லாஹுவிடம் கேட்டு பெற்றுக் கொள்வீராக என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில புத்திமதிகளை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதில் முதலாவது புத்திமதி, அல்லாஹுவையும் அவன் ஏவப்பட்ட விடயங்களையும் எங்கிருந்தாலும் கடைபிடித்து பாதுகாத்து நீ வாழ்வீராக, அதே போன்று அல்லாஹ் உன்னோடு இருப்பான். இரண்டாவது விடயமாக சொன்னார்கள், நீ கேட்பதாக இருந்தால் உன் உறவிடமோ, உன் உறவினர்களிடமோ, உன் அறிந்தவர்களிடமோ, உனக்கு விருப்பமானவர்களோ நீ கேட்க வேண்டாம். கேட்பதாக இருந்தால் உன் தேவையை அல்லாஹுவிடம் கேட்டு பெற்றுக் கொள்வீராக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறிய குழந்தைக்கு, வளரக்கூடிய ஒரு குழந்தைக்கு எவ்வாறு கற்பித்துக் கொடுத்தார்கள் என்பதை இந்த இரண்டு ஹதீஸுகளிலிருந்து ஹதீசுடைய அறிஞர்கள் விளக்கமாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். இந்த அமைப்பில், இந்த கல்விக்கூடத்திலே, குர்ஆன் மதரசாவிலே அல்ஹம்துலில்லா பெண்கள் முஅல்லிமாக்களாக கற்பிக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லா அவர்களுடைய பங்களிப்பும் ஒரு சிறந்த பங்களிப்பு என்று அவர்கள் இன்று இந்த நிகழ்விலே அறுவடை செய்திருந்த இந்த அறுவடையின் மூலமாக, நான் அவர்கள் செய்திருந்த அறுவடையின் மூலமாக நாம் புரிந்து கொண்டேன், சிறந்த முறையிலே அவர்கள் செய்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் அவர்களுடைய வழிகாட்டலையும் கற்பித்தலையும் மென்மேலும் சிறப்பானதாகவும் வெற்றிகரமானதும் ஆக்கி வைக்க வேண்டும் என்று நான் அல்லாஹுவிடம் துஆ செய்து கொள்கின்றேன். சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த குர்ஆன் மதரசாவிலே கற்பித்துக் கொடுக்கக்கூடிய முஅல்லிமாக்களே, நபி அவர்களுடைய வழிகாட்டலில் இருந்து ஒரு சில விடயங்களை சொல்கின்றேன். இன்றைய காலத்திலே ஒரு குழந்தையை நாங்கள் அதனுடைய குறும்பித்தனத்தை கொண்டோ அல்லது அதன் பொடுபோக்குத்தனத்தை கொண்டோ நாங்கள் அதை மட்டம் தட்டிவிடக்கூடாது. இன்று உலகத்துடைய நிகழ்வுகளை நீங்கள், நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எடுத்து ஆய்வு செய்து பாருங்கள். உலகத்திலே மின்சாரத்தை கண்டுபிடித்த மனிதன் கல்வி கூடத்திலே மிகவும் பலகீனமான, அதாவது ஆசிரியர்களால் திட்டக்கூடிய, ஏசக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்த ஒரு மனிதன்தான் இந்த உலகத்திலே இன்று நாங்கள் ஒளியையும் எங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு ஒரு அடிப்படையாக பாவிக்கக்கூடிய மின்சாரத்தை கண்டுபிடித்தவர். இதே போன்று உலகத்திலே ஆகாய விமானத்தை கண்டுபிடித்தவர். எந்தெந்த நிகழ்வுகள் எல்லாம் உலகத்திலே தலை சிறந்த வழிகாட்டிகளாக இருக்கின்றார்களோ இவர்கள் எல்லாம் கல்வி கூடத்திலே பின்தங்கிய மாணவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களை ஆசிரியர் வழிகாட்டி ஒதுக்கிவிடாமல் ஒரு மாணவன் கற்பிக்கும் போது பாடத்திலே கவனம் செலுத்தாதவனாக இருந்தால்
கற்பிக்க கூடிய ஆசிரியருக்கு கோபம் வரக்கூடிய நேரத்திலே அவனை பார்த்து ஒரு நாளும் மோசமான வார்த்தைகளை கொண்டு ஏசிவிடக் கூடாது. நீ மலையன், நீ ஏறாத ஒரு புத்தி மலிங்கானவன், அறிவற்றவன், மலையன் என்று கழுதை என்று ஏசக்கூடாது. அழகான வார்த்தைகளை கொண்டு ஏச வேண்டும். நீ ஒரு புத்திசாலி, ஒரு மோசமான குறும்பித்தனமான ஒரு செயலை செய்யக்கூடிய மாணவனை பார்த்து நீ ஒரு மடையன், நீ ஒரு சைத்தான் என்று ஏசி விடாமல் எவ்வளவு கோபம் வந்தாலும் புத்திசாலியே, மடையன் என்று சொல்வதற்கு அர்த்தமாக சொல்லாமல் அதற்கு மாற்றமாக ஆசிரியர் அங்கே கோபத்தோடு உணர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு குறும்பியான ஒரு வேலையை செய்யும் போது அவனை திட்டி விடாமல் புத்திசாலி மடையன் என்று சொல்லாமல் புத்திசாலி என்று சொல்லி அதை உணர்த்தி கொடுப்பதனால் அங்கே கோபத்தின் போது அந்த ஆசிரியருடைய துவாவும் அந்த குழந்தைக்கு செய்யப்படுகின்றது. அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு சொல் அங்கே பிரயோகிக்கப்படுகின்றது. எனவே கற்பிக்கக்கூடிய நேரத்திலே நான் ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக ஐரோப்பிய நாடுகளிலே பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்பதை ஒரு சகோதரர் அழகாக எடுத்து காட்டினார். இன்று அந்த முறை எங்களுடைய நாட்டிலே இருந்தால் இந்த மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கும் கல்விக்கூடங்களுக்கும் ஆசையாகவும் சண்டையிட்டுக் கொண்டு போவார்கள் என்று ஒரு அழகான ஒரு நபி அவர்களுடைய வழிகாட்டலிலே காட்டப்பட்ட ஒரு முறை இன்று ஐரோப்பிய யுகம் அவர்களுடைய கல்விக்கூடங்களிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அது என்னவென்றால், பாடசாலைக்கோ கல்விக்கூடத்துக்கோ அதிகாலையிலே மாணவன் அதை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே வரும்போது அந்த பாடசாலையிலே ஆசிரியர் தலை வாயிலுக்கு கேட்டடியிலே சென்று அந்த மாணவனை அழகாக டொஃபி ஸ்வீட் இனிப்பு பண்டங்களை எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து வாருங்கள் 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 என்று சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் பாடசாலைகளிலும் கல்விக்கூடங்களிலும் மாணவர்களை வரவேற்று உள்ளே பாடசாலைக்கு அழைக்கின்றார்கள். இந்த நிகழ்வின் மூலமாக ஆசிரியர்கள் எவ்வாறு நடந்து கொள்வதன் மூலமாக அந்த மாணவர்கள் எல்லாம் வீட்டிலே சண்டையிட்டுக் கொண்டு நான் பாடசாலைக்கு போனோம், நான் ஸ்கூலுக்கு போனோம், நான் மொண்டசூரிக்கு போனோம், அங்கே என்னுடைய ஆசிரியர் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று ஆசையாகவும் ஆவலோடும் பாடசாலைக்கு செல்லக்கூடிய ஒரு காட்சி அந்த நாடுகளிலே இருக்கின்றது. காரணம் என்ன? அங்கே கல்விக்கூடத்திலே கற்பிக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் வரக்கூடிய மாணவர்களை வரவேற்று இனிமையாக சுவையூட்டி இனிப்பை கொடுத்து சந்தோஷமாக ஒரு தாய் குழந்தையை எவ்வாறு அரவணைக்கின்றார்களோ அதை விடவும் பன்மடமாக அங்கே நின்று கையில் அந்த இனிப்பு பண்டத்தை கொடுத்து அனைத்து தூக்கி வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது குழந்தைகள் ஒரு நாளும் வீட்டிலே அங்கு பாடசாலைகளுக்கு போகாமல் அவர்கள் போகாமல் வீட்டிலே தரிக்க மாட்டார்கள், அங்கே போக்குச்சாட்டுகளை சொல்ல மாட்டார்கள். தாயை விடவும் பெற்றோர்களை விடவும் ஆர்வத்தோடு அதிகாலையிலே அந்த மாணவர்கள் ரெடியாகி பாடசாலைக்கு செல்லக்கூடிய காட்சி அந்த நாடுகளிலே இருக்கின்றது. அதுக்கு காரணம் அவர் சொல்கின்றார், இங்கே அந்த ஆசிரியர்கள் குழந்தைகளை வரவேற்று கற்பித்துக் கொடுக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் தன் வீட்டை விடவும் கல்விக்கூடத்தையும் மதரசாவையும் ஒரு சிறந்த இடமாக நினைத்து அங்கே போகின்றார்கள். இந்த முறை எங்களுடைய கல்விக்கூடங்களிலும் இருக்க வேண்டும். அழகாக வரவேற்று வாருங்கள் வாருங்கள், ஏதாவது ஒரு டொஃபியோ ஒரு இனிப்பு பண்டத்தையோ ஒரு சீனி போலையோ எதை கொடுத்து எங்களுக்கு வரவேற்க முடியுமோ அவ்வாறு வரவேற்றால் பின்தங்கியுள்ள பலகீனமான குழந்தைகள் கூட ஆர்வப்பட்டு நாம் படிக்கணும், என்னுடைய மாலிமா என்னுடைய ஆசிரியர் என்னை எதிர்பார்க்கின்றார், நான் வீட்டிலும் படிக்கணும், அவை என்னிடம் பாடம் கேட்பா, என்னிடம் குர்ஆனை கேட்பா,
என்னிடம் மரணங்கப்பா என்று அந்த குழந்தை ஆசையாகவும் ஆர்வமாகவும் கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்றைய கல்வி திட்டத்தில் ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம்தான் இலகு முறையை கையாள வேண்டும். கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாலிமாக்கள் இலகு முறையை கையாண்டு இலகுவாக புரியும் விதத்திலே கற்பித்துக் கொடுக்க வேண்டும். உதாரணமாக ஒரு குரானுடைய ஒரு வார்த்தையை ஒரு சூராவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்திலும் கூட இலேசாக விளங்கிட்டா புரிஞ்சிட்டா அதற்கு விளங்கக்கூடிய அந்த மாணவனுடைய புத்தியுடைய தகமையை கண்டறிந்து கெப்பாசிட்டியை கண்டறிந்து அதற்கு ஏற்ற முறையிலே கற்பித்துக் கொடுக்க வேண்டும். இவ்வாறு அரவணைப்போடு எல்லோரையும் அனுசரித்து யார் குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றார்களோ அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வைப்பான். இந்த அமைப்பில் நீண்ட நேரம் பேசி நல்ல விடயங்களை சொல்ல வேண்டும் என்று மனம் விரும்புகின்றதுதான் என்றாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே முடித்துக் கொள்ள சொல்கின்றார்கள். அதை வைத்து முடித்துக் கொள்கின்றேன். சகோதரர்களே, ஆண்களாகிய பெற்றோர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம், இந்த குர்ஆன் மதரசாவுக்கும் நீங்கள் உங்கள் பணத்தாலும் உங்கள் கையில் எவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அதை கொண்டு உதவி செய்யுங்கள். உங்களுடைய வீட்டிலே நீங்கள் கல்வியுடைய ஒரு பெரும் மறு வளர்ச்சியையும் ஒரு கல்வி புரட்சியையும் நீங்கள் காண்பீர்கள். யாரெல்லாம் குர்ஆனுக்கும் குர்ஆனை கற்பிப்பவர்களுக்கும் குர்ஆனை கற்பிக்கக்கூடிய இடத்துக்கும் உதவி செய்வார்களோ அவர்களுடைய வீட்டிலே அல்லாஹ் கல்வியுடைய அறிவுடைய மாற்றத்தையும் அறிவுடைய ஒரு வளர்ச்சியையும் அல்ல அந்த குழந்தைகளுக்கு அறிவாளிகளாக சமுதாயத்திலே ஒரு சிறந்த முளை காம்புகளாக அல்லாஹ் அவர்களை பூமியிலே பதிய வைத்து உருவாக்குகின்றான் என்பதை ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில் இருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பெற்றோர்களாகிய இந்த இடத்திலே சமூகம் தந்திருக்கக்கூடியவர்களுக்கு நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன். இந்த குர்ஆன் மதரசா அல்ஹம்துலில்லா ஒரு சிறிய காலத்திலே அழகான ஒரு மாற்றமுள்ள சிறந்த ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு குர்ஆன் மதரசாவாக நீங்கள் இன்று நடந்த இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக கண்டறிந்திருப்பீர்கள். விளையும் பயிரை முளையிலே தெரியும் என்று சொல்வதைப் போன்று இங்கே விளையக்கூடிய பயிர்கள் எவ்வாறு விளைகின்றது என்பதை நீங்கள் இன்று கண்டறிந்திருப்பீர்கள். அதனால் இந்த ஊரிலே பாடசாலையை விடவும். குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே மேலானது, குர்ஆன் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. இறை வார்த்தை, இறை வார்த்தையை நாவால் சுவைக்கின்றார்களோ ஓதுகின்றார்களோ அதை ருசிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தன்னுடைய பரக்கத்துகளை கொண்டு தன் அன்பை கொண்டு ருசிக்கின்றான் என்பதாக ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. இந்த அமைப்பிலே பாடசாலையை விடவும். எங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு சதக்கா ஜாரியா எங்கள் குழந்தைகளை குர்ஆன் ஓதக்கூடிய குழந்தைகளாக அறிவுள்ள மார்க்கமுள்ள குழந்தைகளாக உருவாக்குவது நாங்கள் மறுமைக்கு செய்ய வேண்டிய ஒரு இன்வெஸ்டாக மறுமைக்கு செய்யக்கூடிய ஒரு இன்வெஸ்டாக இருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த குர்ஆன் மதரசாவுக்கு எந்த அமைப்பில் உங்களால் உதவி ஒத்தாசையும் எவ்வளவு செய்ய முடியுமோ குறைஞ்சது இதை கட்டக்கூடிய அவர்கள் ஒரு அழகான ஒரு கட்டிடத்தை கட்டி இதை மேம்பாடுள்ள ஒரு இடமாக செய்ய வேண்டும் என்று ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சமூகம் தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களிடம் சொல்லிக் கொண்டுள்ளேன், உங்களால் எதை கொடுத்து உதவ முடியுமோ, ஒரு தேங்காயா, என்னிடம் ஒரு தேங்காய் இருக்கின்றதா, அந்த தேங்காயை வித்தாமது காத்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று எந்த அமைப்பில் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி உங்கள் வீட்டுக்கு ஒரு பரக்கத்தாகவும் உங்கள் குழந்தைக்கு கல்வி ஞானம் ஊக்கப்படுவதற்கு உங்கள் வீட்டிலே கல்வியுடைய குர்ஆன் ஹதீஸுடைய அங்கே நீர் ஊற்று தோண்டுவதற்குரிய ஒரு அடிப்படையாக பேசாக அமையும் என்பதை நான் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். நீங்கள் முடிந்த அளவு இந்த மதரசாவை கட்டுவதற்கு சிமிந்தி செங்கல் இவைகளெல்லாம் கொடுத்து உதவ முடியுமோ அதை கொடுத்து பாருங்கள். கொடுக்கும் போது உள்ளத்திலே நியத்தி வைத்துக் கொள்ளுங்கள், என் வீட்டில் இதை கொண்டு அறிவும் பரக்கத்தும் உருவாக வேண்டும் என்ற நியத்தோடு கொடுங்கள். அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தருவான் இந்த அமைப்பிலே. அல்ஹம்துலில்லாஹ், இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது சில நல்ல விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். வாஹுரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை தந்த இந்த நிர்வாகத்துக்கும் இதை வழிநடத்தக்கூடிய நிர்வாக சபைக்கும் ஊரார்களுக்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். அத்தோடு
எனக்கு இந்த இடத்திலே பேசுவதற்குரிய சக்தியையும் வாய்ப்பையும் தந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வாஹிரு தாவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேட்ட அந்த உரையினை ரத்தின சுருக்கமாக வழங்கியவர் இந்த உம்முல் குரா குர்ஆன் மதரசாவின் ஆலோசகராக இருக்கின்ற வழிகாட்டியாக இருக்கின்ற மௌலவி அஷேக் முஃப்தி தையீப் அவர்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பகமுன வொகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இணைந்து கொள்ள AMM சகாப்தின் ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன். புதிய மாணவர் அனுமதியும் நேர்முக தேர்வும் 2024 கல்வியாண்டுக்கானது. இளைஞர்களுக்கான தொழில்நுட்ப கல்விக்கு புகழ்பெற்ற தனித்துவமான ஒரே இடம் பகமுன வொகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். இங்கு ஃபுல் டைம் கோர்சஸ், முழு நேர வகுப்புகள், ஆட்டோமொபைல், ஆட்டோ எலக்ட்ரிக்கல், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி, எலக்ட்ரிக்கல் பவர், பகுதி நேர வகுப்புகள், பார்ட் டைம் கோர்சஸ், ஆட்டோ டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங், அலுமினியம் ஃபேப்ரிகேஷன், மொபைல் போன் ரிப்பேரிங், IT ஆஃபீஸ் அப்ளிகேஷன். பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் தொலைபேசி இலக்கங்கள் 0779-0309-0300 அல்லது 0777-9680-165. பகமுன வொகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். செய்தியை நாடறிந்து கொள்ள உங்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. நாட்டில் உள்ள பிரதான இலத்திரனியல் மற்றும் பத்திரிகைகளில் உங்கள் செய்தி வெளியே வர வேண்டுமா? அதோ இதோ என்று நீங்கள் எங்குமே செல்ல தேவையில்லை. செல்ல வேண்டிய ஒரே இடம் FN மீடியா நெட்வொர்க். மட்டுமல்ல, உங்கள் குடும்ப நிகழ்வுகள், கலை கலாச்சார நிகழ்வுகள், பாடசாலை மற்றும் சமூக அமைப்புகளினுடைய நிகழ்வுகள், திருமண வைபவங்கள் என அனைத்தையும் ஒளிப்பதிவு செய்து கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் FN மீடியா நெட்வொர்க். மட்டுமல்ல, உங்கள் நாளாந்த பில் கட்டணங்கள், மூன்றாம் தர காப்புறுதி சேவைகள், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் சேவைகள், ஈஸி கேஷ் மற்றும் எம் கேஷ் சேவைகள், என் மருத்துவர்களை நாடி அவர்களிடம் சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்கான உங்கள் முன் அனுமதி ஆகியவற்றையும் செய்து தருகிறார்கள் FN மீடியா நெட்வொர்க். அனைத்து விதமான ரீலோட் மற்றும் அனைத்து விதமான கட்டணங்களையும் ஒரே இடத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் சென்று இப்போதே செலுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வங்கிகளில் பணம் வைப்பு செய்வதற்கும் வங்கிகளுக்கே சென்ற காலம் முடிந்துவிட்டது. இப்போதே செல்லுங்கள் FN மீடியா நெட்வொர்க். உரிமையாளர் ஊடகவியலாளர் ஹுழம்பாவை ஃபஸ்லான். FN மீடியா நெட்வொர்க் 0718169270 0718169270 FN மீடியா நெட்வொர்க் உங்கள் வாழ்க்கையையும் வியாபாரத்தையும் பன்மடங்கு பெரிதாக்கும்.